வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதும் அற்புதமான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியதும் ஒரு எளிய மூலிகையான கோவை இந்த மூலிகை பற்றி பார்ப்போம். இந்த கோவைக்கீரையை நாமும் எளிமையாக அடிக்கடி உணவாக பயன்படுத்துகிறோம். அது மிகவும் ரொம்ப நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியது. அதோடு இல்லாமல் அதனுடைய காய், பழம் அனைத்துமே அற்புதமான பலன் அளிக்கக்கூடியது. இந்த குடலில் இருக்கிற வயிற்று புண்ணுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை லேகியமாகவோ சூரணமாகவோ பயன்படுத்தலாம், அல்லது அடிக்கடி இந்த கீரையை சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம். இதில் வந்து இந்த காயிலே வந்து கசப்பாக இருக்கிறது இருக்கும், வெள்ளரி பிஞ்சு போகிற சுவை உள்ளதும் இருக்கும். அது அந்த கசப்பு சுவை உள்ள கோவைக்காய் தான் மருத்துவ பண்பு அதிகமாக இருக்கும். எனவே இந்த கோவைக்கீரையை, கோவைக்காயை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் அந்த காயை வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிட்டு பொரித்தும் சாப்பிடலாம், காரக்குழம்பு வைக்கலாம். இப்படி பல வகையிலும் பயன்படக்கூடிய, பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய, எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கோவைக்கீரையை, கோவைக்காயை, கோவை பழத்தை பயன்படுத்தி வயிற்று புண்ணில் இருந்தும் விடுபட்டு நோய் எதிர்ப்பாற்றல் கூடி சர்க்கரையை, இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதை பயன்படுத்தி பலனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.